ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோல யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன் யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் உலகத்துல உள்ள இருக்க பல முக்கியமான ஆயுதங்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல பார்த்தாச்சு. ஆனா இந்த யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் பத்தி, ஏர்கிராப்ட் கேரியரை பத்தி, இந்த ஏர்கிராப்ட் கேரியர் பத்தி நம்ம கவர் பண்ணவே இல்லை. ஸோ யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 130 F-18 போர் விமானங்களை ஒரே டைம்ல கொண்டு போகக்கூடிய கேபபிள் கொண்ட ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல். கிட்டத்தட்ட 100,000 தெரியும் இருந்து அந்த சேனலோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது TDU ஷார்ட்ஸா மாத்த போறோம். ஷார்ட்ஸ்னா வேற எந்த கண்டென்ட்டையும் நம்ம போட போறது இல்ல, ரெகுலரா நம்ம டிஃபென்ஸ் அப்டேட் தான் அதுல போட போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி 12-15 நிமிஷம் அதுல வீடியோ போட்டிருப்போம். இனிமே அதுல அந்த மாதிரியான வீடியோ வராது. அதுல இன்ஸ்டன்ட்டா டிஃபென்ஸ் அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலோ, இல்ல ஜெர்மனி ஏதாச்சும் வெப்பன்ஸ் அனுப்பிச்சாலோ, இல்ல உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யா பெலரஸ்க்கு ஏதாவது வெப்பன்ஸ் கொடுத்தாலோ, அதுல இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துட்டே இருக்கும். சோ ஷார்ட்ஸ்க்காக அந்த சேனலினுடைய நேமை நம்ம சேஞ்ச் பண்றோம். அதுல இருக்க வீடியோ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ இந்த ஸ்மால் சேஞ்சுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சோ அந்த சேனலினுடைய நேம் இனி TDU ஷார்ட்ஸ்னு இருக்க போது. ஃபுல் ஃபார்ம்ல சொல்லணும்னா தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட் ஷார்ட்ஸ் தான் அது. சோ அந்த சேனலுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்தியாவோட கடல் எல்லை பகுதி சுமார் 7,500 கிலோமீட்டருக்கும் அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 7,400 கிலோமீட்டர் கடல் எல்லைய இந்திய கடற்படை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, இந்தியன் ஓஷன்லயும் இந்தியன் நேவி தன்னுடைய பவரை காட்டிட்டு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில குக்கு எஃப்எம்ல இந்தியன் நேவி அப்படின்னு ஒரு ஆடியோ புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆடியோ புக்ல இந்தியன் நேவியில என்ன மாதிரியான கப்பல்கள்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் இந்தியன் நேவி செயல்படுது, எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க அப்படின்ற டீடைல் ஆடியோ புக் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இது மட்டும் இல்லாம 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமான தமிழ் கண்டென்ட் இருக்கு. 50,000க்கும் அதிகமான புக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் கிடைக்குது. இந்த குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ நீங்க 399க்கு எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுடைய கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்கிரீன்ல தெரியற இந்த TDU50 தான் அந்த கூப்பன் கோட். அது மட்டும் இல்லாம குக்கு எஃப்எம்ல தீபாவளினால 19ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதிக்குள்ள மட்டும், அதாவது இந்த வீக்ல மட்டும் ஸ்பெஷல் கிஃப்ட் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க குக்கு எஃப்எம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். சோ மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் கூப்பன் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குக்கு எஃப்எம்ஐ பயன்படுத்தி கேளுங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்ததை. இந்த ஆப் ஒரு இந்தியன் மேட் அப்ளிகேஷன். இப்போ வாங்க அமெரிக்காவோட முக்கியமான ஏர்கிராப்ட் கேரியரான யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் பத்தி பார்க்கலாம். அமெரிக்கா கிட்ட இப்போ வரைக்குமே யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் கிளாஸ்ல 10 விமான தாங்கி கப்பல்கள் இருக்கு. அதுல முதல் கப்பல் தான் CVN-68. இந்த கப்பலுடைய நேம் தான் யுஎஸ்எஸ் நிமிட்ஸ். யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் ஒரு மிகப்பெரிய விமான தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 130 போர் விமானங்களை இதனால அட் அ டைம்ல எடுத்துட்டு போக முடியும். 1967 யுஎஸ் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அதனுடைய மதிப்பு $106.5 மில்லியன் US டாலர் அன்னைக்கு 1967 கணக்குப்படி. அப்படி ஒதுக்குனதுக்கான காரணம் இந்த யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் பில்ட் பண்றதுக்கு தான். சோ இதுக்கான ஆர்டர் யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னா, நியூ போர்ட் நியூஸ் ஷிப் பில்டிங் அண்ட் ட்ரைடாக் அண்ட் கோ, இவங்க கிட்ட தான் இந்த ஆர்டர் கொடுக்கறாங்க. இன்னைக்கு அந்த 106.5 மில்லியன் US டாலருடைய மதிப்பு 865.5 மில்லியன் US டாலர். சோ இப்போதைக்கு நம்ம ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது இதை விட பட்ஜெட் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போதைக்கு அவங்க காஸ்ட் எஃபிஷியன்டா பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1975 இந்த கப்பல் யுஎஸ் நேவியில பணியில இணையுது. எந்த ஒரு விமானம் தங்கி கப்பல் இருந்தாலுமே அந்த கப்பல் பல போர் கப்பல்களோட தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய பட்ஜெட் ஒதுக்கி விமானம் தாங்கி கப்பல் தயாரிக்கப்படுது. அதுல வந்து அதிக அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே இருக்காது. தற்காப்புக்கான ஆர்மமெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். பட் விமானங்கள் அதிகமா இருக்கும். அதுல இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய விமானங்கள் அதிகமா இருக்கும். சோ இதுல டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணோம்னா, அதுல இருக்க விமானங்கள் பிளஸ் ஏர்கிராப்ட் கேரியருடைய காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணோம்னா, அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்காகவே அதனுடைய பாதுகாப்புக்காக பல டிஸ்ட்ராயர்ஸும் சரி, கார்வெட்ஸும் சரி, விமான தங்கி
கப்பல் கூட இருக்கும். சோ அது போலதான் இந்த கப்பல்லையும் பல போர்க்கப்பல்கள் பாதுகாப்புக்கு இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா 5 ஏர்லிங் போர்கே கிளாஸ் டெஸ்ட்ராயர் இந்த கப்பல்ல இருந்தது. சோ எந்தெந்த டெஸ்ட்ராயர் இருந்தது அப்படின்னு பாக்கலாம். USS ஹாவர்ட், USS ஜான் பால் ஜோனஸ், USS பிங்க் நெலி, USS சாம்சன், USS ப்ரோயன்ஸ் போன்ற பல போர்க்கப்பல்கள் இந்த கப்பலுக்கு பாதுகாப்பு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கப்பல்ல விமானங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி பார்க்கணும். குறிப்பா இப்போ அமெரிக்காவினுடைய பல விமான தங்கி கப்பல்ல இருக்க முக்கியமான போர் விமானம் F-18 சூப்பர் ஹார்னட் தான். அதே போலதான் இந்த கப்பல்லையும் F-18 சூப்பர் ஹார்னட் தான் மிக அதிக அளவு எண்ணிக்கையில இருக்கு. சோ இந்த கப்பல் மூலமா 130 F-18 சூப்பர் ஹார்னட்டை மத்த எந்த விமானங்கள் இல்லாம கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்த எந்த விமானங்களும் கப்பல்ல லோட் பண்ணாம தனியா 130 F-18 சூப்பர் ஹார்னட்டை மட்டுமே கொண்டு போக முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மத்த விமானங்களும் இன்க்ளூட் ஆயிருந்தா எவ்வளவு விமானங்களை இந்த கப்பல் இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 85-90 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்கிராப்டை இந்த கப்பல்ல கொண்டு போக முடியும். ஆனா இப்போ கரண்ட்ல வெறும் 64 ஏர்கிராப்ட் தான் இந்த USS நிமிட்ஸ்ல வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன ஸ்குவாட்ரன்லாம் ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்லாம் இந்த கப்பல்ல இருந்து ஆப்ரேட் செய்யப்படுது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரனை பொறுத்தவரை ஃபைட்டிங் ரெட் காக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்குவாட்ரன் இருக்கு. இவங்க வந்து F-18F ஸ்குவாட்ரன். சோ இவங்க வந்து F-18F ஸ்குவாட்ரன் சூப்பர் ஹார்னட் போர் விமானத்தை ஆப்ரேட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து மைட்டி ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்குவாட்ரன் இருக்கு. சோ இந்த ஸ்குவாட்ரனும் F-18FSH தான், சூப்பர் ஹார்னட் கேட்டகரியில தான் வராங்க. அதுக்கு அடுத்து கெஸ்டல் ஸ்குவாட்ரன், இவங்களுமே வந்து F-18ESH வேரியன்ட் தான், சூப்பர் ஹார்னட் வேரியன்ட் தான். அதன் பிறகு தான் டெத் ராட்லர்ஸ். இந்த டெத் ராட்லர்ஸ் அப்படின்றது மெக்டியோட விமானத்தை பயன்படுத்துறாங்க, F-18C வேரியன்ட். இந்த F-18 வேரியன்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படினா நம்ம F-18 பத்தின வீடியோ இந்த சேனல்லே போட்டுருக்கோம். சோ இதல இருக்க வேரியன்ட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸையும் நம்ம அதல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அதன் பிறகு இதல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கக்கூடிய F-18 போர் விமானங்களும் இருக்கு. போயிங்னுடைய EA-18G க்ரோலர் வேரியன்ட்டும் இந்த கப்பல்ல இருக்கு. சோ இந்த போர் விமானத்தினால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அட்டாக்கும் பண்ண முடியும். அதன் பிறகு ஏர்பான் ஏர்லி வார்னிங் கேட்டகரியில என்ன ஒரு ஸ்குவாட்ரன் இருக்கு அப்படினு கேட்டீங்கன்னா சன் கிங் அப்படிங்கற ஒரு ஸ்குவாட்ரன் இருக்கு. சோ அதுல வந்து நார்த்ரப் கிரம்மனுடைய E-2C ஹாக்கை AEWC விமானம் இருக்கு. இந்த விமானத்தினால சர்வேலன்ஸ்ல ஈடுபட முடியும், ஏர்பான் ஏர்லி வார்னிங்லயும் சிறப்பாக செயல்பட முடியும். அதன் பிறகு ஸ்கிரீமிங் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்குவாட்ரன் இருக்கு. இது வந்து ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரன். இந்த ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரனுடைய நேம் ஸ்கிரீமிங் இந்தியன் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா நானும் பல இடத்துல படிச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. இந்த ஸ்குவாட்ரன்ல MH-60 ஹெலிகாப்டர்னுடைய S வேரியன்ட் இந்த கப்பல்ல இருக்கு. அது கூடவே பேட்டில் கேட்ஸ் அப்படின்ற MH-60R வேரியன்ட் சீஹாக் போர் விமானமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்குவாட்ரன், இவங்க வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்குவாட்ரன், ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிரம்மன் கம்பெனியினுடைய C-2 கிரே ஹவுண்ட் விமானமும் இந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ டோட்டலா இவ்வளவு ஸ்குவாட்ரன் ஒரு கப்பல்ல, USS நிமிட்ஸ் கப்பல்ல இருக்கு. சோ அதன் பிறகு இந்த கப்பலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ இந்த கப்பலை பொறுத்தவரை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்ல 120,000 டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். கூடவே இதனுடைய லென்த் வந்து 332.8 மீட்டர், இதனுடைய பீம் வந்து 76.8 மீட்டர். அது மட்டும் இல்லாம இந்த கப்பலுடைய இன்ஜின் வந்து பாத்துட்டீங்கன்னா நியூக்ளியர் பவரால இயங்கக்கூடிய இன்ஜின். சோ இதுல என்னென்ன ப்ரொபல்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வெஸ்டிங் ஹவுஸோட A4W நியூக்ளியர் ரேக்கர் இருக்கு, கூடவே 4 ஸ்டீம் டர்பைன்ஸ் இருக்கு, இன்னும் கூடவே 4 ஷாப்ட்ஸ் இருக்கு. இது மூலமா 260,000 ஹார்ஸ் பவரை இந்த கப்பல்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ டோட்டலா இந்த கப்பலுடைய ஸ்பீட், இந்த நியூக்ளியர் பவரால எவ்வளவு ஸ்பீட் மேக்ஸிமம் போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 58 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் போக முடியும். அன்லிமிட்டட் டிஸ்டன்ஸ், அந்த கப்பல்ல எவ்வளவு ஃபுட் இருக்கோ அதை பொறுத்து அன்லிமிட்டட் டிஸ்டன்ஸ் இந்த கப்பல்னால டிராவல் பண்ண முடியும். சோ இப்போ இந்த கப்பலுடைய நார்மல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதன் பிறகு இந்த கப்பல்ல என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இந்த கப்பல்ல 2 சீ ஸ்பேரோ ஷார்ட் ரேஞ்சினுடைய ஆன்டி ஷிப் வெப்பன் இருக்கு. இந்த சீ ஸ்பேரோ மூலமா பக்கத்துல இருக்கக்கூடிய கப்பல்களை எதிர்த்து தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 2 RIM-116 ரோலிங் ஏர்ஃபிரேம் மிசைல் இருக்கு. சோ இது மூலமா மீடியம் ரேஞ்சில இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும், மிசைல் அட்டாக் பண்ண முடியும். கூடவே 2 CIWS அப்படின்ற கன் இருக்கு. எல்லா கப்பல்களையும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கன் சிஸ்டம் தான். அது கூடவே 4 MK-38 25mm ஆட்டோ கேனான் டரண்ட் இருக்கு. இது கூடவே 10-50 கேலிபர் டரண்ட் கன்னும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ல டார்பிடோ கவுண்டர் மெஷர் சிஸ்டம் எல்லாம் இந்த கப்பல்ல இருக்கு. சோ இந்த கப்பலை தொடணும் அப்படின்னா இந்த கப்பல்ல சுத்தி இருக்க அந்த 5 டெஸ்ட்ராயரை தாண்டிதான் இந்த கப்பலை தொட முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த 5 டெஸ்ட்ராயருமே பலம் வாய்ந்த டெஸ்ட்ராயர்ஸ் ஒவ்வொன்றும். சோ அதன் பிறகுதான் இந்த கப்பலை தொட முடியும். சோ இப்ப தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரைக் குரூப் ஒரு இடத்துக்கு போச்சுன்னா எந்த அளவுக்கு அதனுடைய ஆளுமை செலுத்தும், சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கப்பல். இதுல இருக்க ஒவ்வொரு போர் விமானமுமே பயங்கரமா செயல்படக்கூடிய ஒரு போர் விமானம் தான் F-18 சூப்பர் ஹார்ன்.
கிலோமீட்டர்னு இந்த போரிமானத்தை தான் இந்தியாவினுடைய ஏர்கிராப்ட் கேரியருக்கும் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஏர்போர்ஸினுடைய எம்எம்ஆர்சி 2.0 இல்ல எம்ஆர்எஃப்ஏ அதுக்கும் பேசப்பட்டு வருது. இப்போதைக்கு இந்த கப்பலினுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் மந்த்துக்கு முந்தின மந்த் வந்த ரிப்போர்ட் படி 2025 ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லப்படுது. 2027 இந்த கப்பலினுடைய அன்லோடிங் டீகமிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவ்வளவுதான் டோட்டலா யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் பத்தின டீடைல்ஸ். இந்த யூஎஸ்எஸ் நிமிட்ஸ்ல டோட்டலா 10 கப்பல்கள் இருக்கு. அந்த 10 கப்பல்களும் டெக்னாலஜிக்கு ஏற்றவாறு காலத்துக்கு ஏற்றவாறு அப்டேட் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டதா. பட் இந்த கப்பல் தான் முதல் கப்பல் யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் கேட்டகரியில. CVN-68 தான் முதல் முதல்ல தயாரிச்ச மிகப்பெரிய விமான தங்கி கப்பல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்து ரஷ்யாவோட SU-75 செக்மேட் ஏர்கிராப்ட பத்தி பார்க்கலாம். சோ அந்த ஏர்கிராப்ட் 5th ஜெனரேஷன் ஏர்கிராப்ட். சோ நம்மளுடைய சேனல்ல டச்ல இருங்க. நம்மளுடைய TDU ஷார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.